எங்கள் அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்கலைங்கிறான். அவன் முகத்தை பார்த்தா அவங்க அப்பனோட முஞ்சி அப்படியே அடிச்சு ஓட்டிருக்கான். நீ என்ன பண்ணுவ? நீ 5 மணிக்கு சந்திப்பதாக சொன்னாய். முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணி ஆனதும் உனக்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா? யாராவது ஒரு ஆண், 40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறமா பேசுகிற வெய் அப்படின்னா, அந்த ஃபோனை பண்ணது அவருடைய மனைவின் சத்தியமாக நான் சொல்றேன். ஏன் 2 சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது யோசிச்சு பாருங்க. ஏன்னா என்னதான் அந்த அம்மா நல்லா பண்ணாலும் அந்த இடத்துல உனக்கு ஸ்ருதி இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். வாழ்க்கையில் ஸ்ருதி போயிடும். உங்களுக்கு நாளைக்கு 1 என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றானே, பேசுங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க, அதுக்கு ஒன்றும் புரியாது, பரவாயில்ல. சார், பணம் இல்லாதவனுக்கு சார் நம்ம ஊரில் ஒரே ஒரு பிரச்சனை தான் சார். பணம் இல்லாதவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, பணம் இல்லை, பணமே இல்லையே. அதான் பணம் இருக்கிறவனுக்கு 10,000 பிரச்சனை சார். 1-2 அதுலயும் பணம் இருந்தா அம்பானி மாதிரி பணம் இருக்கணும். இந்த அறகுறையா பணம் இருந்து தொல்ல சார். அம்பானி மாதிரி பணம் இருந்தா அரசாங்கங்களே அவர்களை தான் நடத்துகிறார்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினைச்சுப்பேன், தினம் காலையில் எழுந்திரிச்சு ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஏஞ்சலினா மார்க்கெலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இந்த சட்டத்தை இப்படி மாற்றுங்கன்னு அவர் சொல்லுவாருன்னு நான் நினச்சிப்பேன். பணம் இருந்தால் அப்படி இருக்கணும், இல்லை பணமே இருக்கக்கூடாது. இந்த நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்கு. அப்பப்போப்பப்பா 1-2 முதல் கஷ்டம் வரி. ஜிஎஸ்டி வந்த நாள் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க? மறக்க முடியுமான்னு கலைஞர் இருந்தார் அது மாதிரி. இதில் என்ன எனக்கு ரொம்ப வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல சார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டுறாங்களாம், தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு அடித்தாலும் நம்ம தாங்குறோம் பார்த்தீங்களா, ஒழுங்காக கட்டுறோம் சார். நாம் பெருமைப்படலாம். பீகார்லாம் அப்படின்னா என்னன்றானா கேக்கே, அவனுக்கு அது என்னன்னா இன்னும் போய் சேரலை. அவனுக்கு என்னைக்கு போய் சேர்ந்தோ அவன் என்னைக்கு கட்டி, நாம் தானே அதிகமாக கொடுக்குறோம், நமக்கு எதாவது திரும்பி கிடைக்கிறதா? அதனால எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல, ஒரு வேளை வருமா இருக்கும். நேத்திக்கு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, யானை பசிக்கு சோள பொறி மதி, ஒரு வேளை வரும் நிதானமாக. வர மட்டும் நாம் இருக்கணுமே, நம்பிக்கை தான் வானவில்லை. எப்படி ஒரு மஞ்சள் இருக்குல்ல, வந்து தானே ஆகணும். இப்போ நீங்க ஜிஎஸ்டியை விட்டுருங்க, பர்சனல் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்குங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணார், பண்ணிட்டேன்ட்டு சொன்னார், என் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம்னார். ரிஜெக்ட் பண்ண என்ன சார் இருக்கு, நம்ம எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மொத்தமே 5 கேள்வி 6 கேள்வி கேட்குறோம். அல்ல ரிஜெக்ட் ஆகிற மாதிரி என்ன சார் சொன்னீங்க, என்ன டிபெண்டன்ஸ்ன்னு கேட்டிருந்தா மேடம். டிபெண்ட்னா என்ன தெரியும் இல்லையா, உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் என்ன போடுவீங்க? வீட்டுக்காரம்மா பேரை பெரும்பாலானவர்கள் போடுவீர்கள். நீங்கள் யாரும் வீட்டுக்காரம்மாவை சார்ந்தில்லை, வீட்டுக்காரமாவும் உங்களை சார்ந்தில்லை. இருந்தாலும் ஒரு கன்வென்ஷனுக்காக போடுறது. வீட்டுக்காரம்மா பேர் போடுவீங்க, பிள்ளைங்க பேர் மைனஸாக இருந்தால் போடலாம், அப்பா அம்மா வயசானவங்களை. இவ்வளோ தானே சார் போன, இவர் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? இந்தியாவில் டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்க மொத்தம் 3% தானா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் மொத்தம் 3% தானா, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ரொம்ப நாள் 3% இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 5% வச்சுக்கலாமே சும்மா ஒரு கணக்குக்கு. டேக்ஸ் பே பண்ணாத 95% என்னோட டிபெண்ட்டுன்னு இவர் போட்டிருக்காரு. அதோடு நிறுத்தாமல் இந்தியாவில் இருக்கிற 1,280 சிறைச்சாலைகளில் இருக்கிற 600,000 மேற்பட்ட கைதிகள் அவங்கள என்னோட டிபெண்டன்ஸ்ன்னு போட்டிருக்காரு. ஏன்னா இவங்க தலையில் தானே அவங்கள உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் போட்டேன் மேடம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எதையோ மிஸ் பண்ணிட்டேன் நான்னார். ஆமாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 540 சொச்சம் எம்பி, ஒரு 4,000 சொச்சம் எம்எல்ஏவை நீங்கள் போடலை இல்லையா, அதனால அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு. இது என்ன ஒரு விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க. வரியை ஒழுங்காக தர்மத்தின்படி, சரி தர்மத்தை விட்டுடலாம் அதெல்லாம் கிடையாது, சட்டத்தின்படி இல்லை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொன்னதன்படி
சார், ஜிஎஸ்டி வந்ததில் அவங்க ஒருத்தங்க தான் சார் சந்தோஷமாக இருக்கு. இந்த ஒரு கார் டிரைவரை நான் ஹையர் பண்ணுவேன் சென்னையில். சார், மேடம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியலப்பா, ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க மேடம். அது கூட நான் கட்டிடுவேன் மேடம், அது பிரச்சனை இல்லை மேடம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒவ்வொரு தடவையும் 500 ரூபாய் கேட்குறாரு. அடிச்சா பாரு லக்கி ப்ரைஸ்ன்னு. இப்போ இது என்ன விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க. வரி செலுத்துகிறவர்கள் கை அளவு, வரி செலுத்துகிறவர்களின் மேலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் கடல் அளவு. அப்போ வரி செலுத்துகிறவர்கள், அது இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும், the taxpayer, what is he or she getting back? உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஏதாவது மரியாதை கிடைக்கிறதா? யாராவது இன்கம் டாக்ஸ்ல ஒரு சர்டிபிகேட் சில சமயம் தரோம், அதுவும் சில பேருக்கு மாத்திரம் தரோம். நமக்கு சர்டிபிகேட்லாம் வேணாங்க, ரெய்டு வராமல் இருந்தால் போகிறோம் நம்ம. தூ சில பேருக்கு மாத்திரம் ரெய்டு வராங்க, சில பேருக்கு ரெய்டு வந்து பிடிச்சதா பேப்பரில் நியூஸ் வருது, அப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், இவங்க வேறு கேமராலாம் வச்சுருக்காங்க. அப்போ வரி என்பது எவ்வளோ சார்? பர்சனல் இன்கம் டேக்ஸே எடுத்துங்க, அபவுட் 30-35%. ஜிஎஸ்டி இஸ் அபவுட் 18%, 20%. இவ்வளவு அதிகமான டாக்ஸ் பிராக்கெட் இருக்கிற நாடுகள் உலகத்திலே ரொம்ப குறைவு இந்தியா, அதில் ஒன்று. வி பே டூ மச் டாக்ஸ். சரி, பே பண்ணுறோம். அப்போ அதிகமாகவும் சரியாகவும் வரி கட்டுகிற தனி நபர்கள் அல்லது மாநிலத்துக்கு ஏதாவது திருப்பி வரணுமோ வர வேண்டாமோ, ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும் இல்லை? என்ன, நான் தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். அந்த சொன்னது என்ன சார் தப்பு? டிபெண்ட்னு எழுதி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். அவர் சொன்னது தானே உண்மை. நம் தலையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். நான் கேட்குறேன், த வெல்த் கிரியேட்டர்ஸ் டூ நாட் ஹவ் எனி ரெஸ்பெக்ட் இன் திஸ் கண்ட்ரி, த வெல்த் கிரியேட்டர்ஸ். ஏன்னா பணம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பணக்காரனை யாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்கும் பணம் வேணும், ஆனால் பணக்கார புது எதிரி. நீங்கள் பாருங்கள் சினிமாவில் பாருங்கள், எல்லா சினிமாலேயும் கதாநாயகன் ஏழையாக இருப்பார். அவர் மீனவர், அவர் போர்ட்டர், அவர் தொழிலாளர், அவர் வந்து விவசாயி, அவர் நெசவாளர், அவர் ஆனால் வில்லன் எப்போவும் பணக்கார். எப்போ அவர் பைப்பை கடிச்சிக்கிட்டே வீட்டில் கூட கோட்டு போட்டே இருப்பார். கழட்டியா வெயில் கொளுத்தி எழுது வீட்டுக்குள்ளே கோட்டை. நம்பியாரை பார்த்தீங்கன்னா எப்பவும் கோட்டோடையே வீட்டுக்குள்ளே இருப்பார். பணக்காரன் பொது எதிரி, யாருக்கும் அவனை பிடிக்காது, ஆனால் பணம் எல்லோருக்கும் பிடிக்கும். அப்போ இந்த வெல்த் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் இல்லையா? தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறவன், ஒரு தொழில் முனைவர். ஓ, 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 40 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆனால் அவன் இல்லை என்றால் அந்த இடத்திலே பொருளாதாரம் வீழ்ந்து தானே போகிறது. இப்போ வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என்ன, வாட் டு தே கெட் பேக்? இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் மார்கேஜ் பண்ணி ஹவுசிங் லோன் வாங்கினாக்க 8%ல 7.25%ல எனக்கு லோன் கிடைக்கிறது. எவ்வளோ வருஷத்துக்கு? 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு இருக்கு 750. 6 மாதத்தில் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோடய சிபில் ஸ்கோர். ஆனால் அதை நம்பி, என் ப்ராப்பர்ட்டியை நம்பி 7.5%ல 8%ல ஹவுசிங் லோன் கிடைக்கிறது. ஆனால் தொழிலுக்காக வேண்டி உங்களுடைய நிலத்தை நீங்கள் அடகு வைக்க போனால் உங்களுடைய வட்டி எவ்வளோ நீங்கள் கட்டுறீங்க? 13%. 12-13%. சார், இதுதான் சார் சிக்கல். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த 8-13 இருக்கே, அதை கொடுத்தால் கூட இன்னும் எத்தனை தொழில் முனைவர்கள் வர முடியும் என்பதை யோசித்து பாருங்க. ஜாப்ஸ்ன்றது அப்படி இருக்கணும். நீங்க தொழில் செய்பவர்களை என்கரேஜ் பண்ணலன்னா ஒரு இக்கானமி ஒரு அங்குலம் கூட வளராது. எவ்வளவு மோசமான நிலையில இருக்கும். நான் இதை பத்தியே பேச போறதுனால பயப்படாதீங்க அம்மா, என்ன ஒரேடிய பொருளாதாரமாக பேசிட்டு இருக்குன்னு. எனக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, பேசினா எனக்கே டிப்ரெஷன் வந்துடும். அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வருவோம். பட் இதை நம்ம பேசணுன்றதுக்காக நான் சொல்லி, எவ்வளோ மோசமான இல்லை. ராகுல் பஜாஜ், நன் அதர் தான் தி கிரேட் ராகுல் பஜாஜ் வந்து சொல்கிறாரு, வேர் வில் டிமாண்ட் கம் ஃப்ரம் என்று கேட்கிறார். வானத்திலிருந்து அவர் வரும் டிமாண்டுன்னு கேட்கிறாரு. மகத்தான தொழில் முனைவர், இந்தியாவினுடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய மொத்த மொத்த நாவையும் தன் கையில் வச்சிருக்கிற ஆள் சொல்றாரு, எவனுமே வாங்க மாட்டேன் சார் வண்டியை,
டிமாண்ட் என்ன வானத்திலிருந்து குதிக்குமா என்று அவர் கேட்கிறார் என்றால் எவ்வளவு அதல பாதாளத்தில் நம்முடைய நிலைமை இருக்கிறதுன்னு யோசிச்சுப்பார். மிக மோசமான நிலைமை நண்பர்களே. ஒரு நல்ல நியூஸ் வர்றமே சார், ஒரு நல்ல நியூஸ். சரி, இதுதான் சகிக்கலர். அடுத்த பேஜை திருப்பினாக்க ஐஸ்லாண்டில் பனிப்பாறையே உருகி போச்சு, இன்னும் இருபது மாதத்துக்குள்ள உலகமே இருக்காதுன்றா. ரொம்ப நல்லது, இதை பற்றி கவலைப்பட வேணாம். உலகமே இல்லைன்னா ஜிஎஸ்டி என்ன கழுதை இருந்தா நமக்கு என்ன, நம்ம கட்ட போகிறது இல்லை. ஆசிரியர் வகுப்பில் சொன்னாராம், டே எல்லாருக்கும் சொல்கிற நல்லா கேட்டுங்க, மூன்றாம் உலகப்போர் வரப்போகிறதுன்னாராம். பையன் உடனே எது கேட்டானா, சார் அன்றைக்கி லீவு கிடைக்குமான்னு. அது மாதிரி என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்னால உலகமே அழிய போகிறதுன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சி, எல்லாரும் தானே போயிடுவான். நம்ம கேட்டு ஜிஎஸ்டி கேட்டு கேட்டு தினம் ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறானே, அந்தாலும் போயிடுவான்ல நிம்மதி. நல்ல செய்திகளே இல்லாத நிலையில் தொழில் முனைவர்கள், வெல்த் கிரியேட்டர்ஸுக்காக நமக்கு நிச்சயம் இல்லை. சார் நான் ஒரு விஷயத்தை தான் சார் சொல்ல போகிறேன். என்னை ரொம்ப பாதித்த விஷயம் சித்தார்த்தா செய்து கொண்ட தற்கொலை. நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், இவன் தற்கொலை பண்ணதுனே பெரிய செய்தியா என்று நீங்கள் கேட்கலாம். யார் தற்கொலை செய்தாலும் அது ஒரு இழப்பு தான். ஒரு இலை போனதால் ஒரு மரத்துக்கு பங்கம் இல்லை, ஒரு மரம் போனதால் ஒரு வனத்துக்கு நஷ்டம் இல்லை, ஒரு வனம் போனதால் பிரபஞ்சத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் போனால் ஒரு இலை கூட வாழ முடியாது. திரும்ப வாங்க அப்படியே. ஒரு இலை போனாலும் ஒரு மரத்துக்கு நஷ்டம், ஒரு மரம் போனாலும் ஒரு காட்டுக்கு நஷ்டம், ஒரு காடு போனாலும் இந்த உலகத்துக்கு நஷ்டம். இந்த உலகமே இல்லை என்றால் பிரபஞ்சத்துக்கு அது நஷ்டம். இந்த உலகத்தில் நாம் தனித்தனியாக வாழறோம். ஐ எம் அ செல்ஃப் மேட் மேன் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் கேட்டால். ஐ எம் அ செல்ஃப் மேட் மேன், நானாக தான் என்னை பண்ணிக்கிட்டேன், எவனும் எந்த கொம்பனும் நானாக தன்னை பண்ணிக்க முடியாது. வி ஆர் ஆல் பில்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். நமக்குள்ள நம்ம அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸ் உட்காந்துருக்கு. எங்கள் அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்கலைங்கிறான். அவன் முகத்தை பார்த்தா அவங்க அப்பனோட மூஞ்சி அப்படியே அடித்து ஓட்டிருக்கான். நீ என்ன பண்ணுவ நீ? இந்த குணா படத்தில் கமல் சொல்வாள், இது என் மூஞ்சியில், எங்கள் அப்பா மூஞ்சி என் மூஞ்சியில் ஒட்ட வச்சுட்டாரு. ஒட்ட வச்சு தான் அனுப்புகிறான். ஏதோ ஒரு பாட்டி கடகுல புலியாக இருந்தாக்கா பேரனுக்கு திடீர்னு கணக்கு நல்லா போகிறான். அவன் பரம்பரையில் வர எவனுக்குமே கணக்கு வராது. உங்கள் அப்பனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் எப்படிடா நூற்றுக்கு நூறு வான். ஏதோ ஒரு பாட்டிக்கு வந்து ஷீ இஸ் நம்பர் ஃப்ரெண்ட்லி. Sir, nobody can stand on one's own leg. We are all made of thousands of others. நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் சார் இந்த உலகத்தில் வாழ முடியும். எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த ஆற்றல் குதிப்பதற்கு ஒரு நிமிஷம் முன்னால் சித்தார்த்தாவினுடைய மனசில் ஒருத்தரனுடைய முகம் கூட அலையடிக்கவில்லையா? யாரோ ஒருத்தர், நான் இல்லாட்டா இந்த உயிர் துடிக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல, இருக்காங்களா சார்? இருக்கணும், இருக்கணும். அப்படிப்பட்ட உயிருக்காக நாம் வாழணும். என்ன சார் பிரச்சனை? கடைசியில் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கு எவ்வளோ பேங்க்கில் எவ்வளோ அவரை கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளவு அட்டாச் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அசட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காரு. அசட்ஸ் அதாவது அவருக்கு இருக்கிற சொத்துக்கள், அசட்ஸ் ஆர் ஃபார் மோர் தேன் இஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அவருடைய பிரச்சனை ஒரு லிக்விடிட்டி பிரச்சனை மாத்திரம்தான். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இட்ஸ் அ லிக்விடிட்டி ப்ராப்ளம். காசு இல்லாமல் இல்லை, உடனே எடுக்க முடியாதபடி அந்த காசு இருக்கு. ஏதோ நிலத்தை விற்கணும், ஏதோ பண்ணணும், ஏதோ பண்ணணும், ஆனால் காசு இருக்கு சார். சார் அடுத்த வேளை சோத்துக்கு வழியே இல்லாத பிளாட்ஃபார்மில் உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கானே சார், எப்படி சார் அது? அடுத்த வேளை சோறு அவனுக்கு கிடையாது. என்ன சந்தோஷம், என்ன சிரிப்பு! நான் ஒன்று சொல்லட்டேன், சின்ன குழந்தைகளாக இருக்கீங்க, சொல்லாமன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன், தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. நான் ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறேன், பிச்சைக்காரங்க ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கும் தொழுநோய். தொழுநோய்னா நல்லது, பார்த்தாலே தெரிகிற அளவு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க, ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான், இந்த அம்மா தள்ளுது. ரெண்டு பேருமே லெப்ரசி. அந்த அம்மா என்னவோ சொல்லுது, அவன் சிரிக்கிறான், அவன் ஏதோ சொல்கிறான், அந்த அம்மா சிரிக்குது, ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு, ததும்பி ததும்பி வருகிற சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது, அவன் என்ன பண்ணுறான், குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கிழறான்,
ஏன்னா பக்கத்தில் கால் தானே இருக்கு, அப்படி கிள்றான். அவ செல்லமாக அவன் தலையில் அடிக்கிறான். ட்ரெயின் போயிடுச்சு. என்னால் அந்த காட்சியை மறக்க முடியல. என்ன பேசினாங்க ரெண்டு பேரும், அவ்வளவு சந்தோஷமாக எதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உறவில் ஒன்றுமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் தொழுநோய், பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டிமசியை பார்த்தா, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு பொறாமையாக இல்லை. எப்போ கடைசியில் வீட்டுக்கார மாட்டேன் நல்லா சிரித்து பேசுனீங்க. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பேசினாராம். இல்லை சார், நான் சீரியஸாக கேட்குறேன் சார், சிரிக்கிறதுக்காக கேட்கல. அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு. நாள் ஞாபகம் இருக்கா? நல்லா, அதாவது வரேம்மா, அது அதெல்லாம் சிரிப்பு கிடையாது, அதெல்லாம் கன்றாவி. நல்லா சிரிச்சு, அதாவது ஒருவேளை காதலிச்சு, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற ஏஜ் குரூப்பை பார்த்து அப்படி சொல்ல முடியலையே. சரி, கல்யாணம் ஆன புதுசில் சிரிச்சிருப்பீங்கல்ல, எப்படி சிரிச்சிருக்கோம், எவ்வளவு வார்த்தைகள். சிரிப்பை கூட விடுங்க, ஆனால் பயமாக இருக்கும். அப்பா அம்மா இருக்கிறச்சே ரொம்ப சிரிக்கக்கூடாது. கம்மியாக சிரி, கம்மியாக சிரின்னு சொல்லிட்டு சிரித்து பேசினவங்க தானே. தபு சங்கர் ஒரு கவிதை இருந்தார், திடீர்னு வானவில் தேநீர்லாம் சொல்லிட்டு கவிதை சொல்லனா அந்த பேச்சு எப்படி சரியாக இருக்குமா? நீங்களே போய் வெளில போய் துப்ப மாட்டீங்க. இந்த அம்மா என்ன வானவில் தேநீர்னு வச்சு கடைசியில் பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு போயிடுச்சு. தபு சங்கர் ஒரு கவிதை எழுதுகிறார். 5 மணிக்கு சந்திப்பதாக சொன்னாய். முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணி ஆனதும் உனக்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா என்று தபு சங்கர் கவிதை எழுதினார். இப்போ இந்த கவிதையை 20 வயசில் கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே நான் நினச்சதையே எழுதியிருக்கோம். 45 வயசில் கேட்டால் எப்படி இருக்கும்? வேலை இல்லாத நாய் சும்மா உட்காந்து காத்துட்டு. கவிதை மாறலை, காதல் மாறவில்லை, ஆனால் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. சரி, காத்திருக்க வேணாம், காத்திருந்தாலே கோவம் வருது சார். ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் நல்லா இருந்தது. நீ எப்போ வேணா வாடாக்கன்னு பரவாயில்லடாக்க, நீ வந்தோ போற சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சும்மா கதை அடிக்கூடாது. இப்போ 2 நிமிஷம்தான் அந்த அம்மா புடவைய அதுவும் புடவையும் சரியாக கட்டிக்கிது, தாறு மாற கட்டிக்குது. 2 நிமிஷம் ஆகுது. உங்கள் அம்மாவில் வர சொல் விளாலையா. எப்பவும் லேட், ஆல்வேஸ் ஷீ இஸ் லேட். வந்துகிட்டே இருக்கேன்ல, இன்னும் அதுக்குள்ளே அவனமாக இருக்கு. எங்கே சார் போச்சு சிரிப்பு, எங்கே போச்சு வார்த்தைகள் சார்? நான் வந்து தொழில் முனைவர்களை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் ஒரு தொழில் முனைவன் என்பவன் ரோபோ சிட்டி இல்லை, அவன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் சக்தி வேண்டும் என்றால் அந்த சக்தி வீட்டிலிருந்து தான் வர வேண்டும் என்பதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது சார். கஷ்டங்கள் ரொம்ப வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுக்கிற வீடுகள் நமக்கு அமையவில்லை என்றால் தற்கொலைகள் அதிகரிக்கும், தற்கொலைகள் அதிகரிக்கும். என்ன சார், கேவலம் ஒரு பேங்க் ஆளு, ஒரு ஐடி ஆளு, அவனை சமாளிக்க முடியாது நம்மால, அவனை நம்மால் சமாளிக்க முடியாது. அப்படித்தான் கேட்பான் அவன். ஏன்னா அவன் தலைக்கு மேலே 10 பேர் அவனை இருக்கிறான்ல. கொடுக்குறையா, கொடுக்குற, எங்கே போயிருப்பற, இப்படி சொல்லிக்கிட்டே 20 வருஷத்தை தள்ளலாம்ல நம்ம. அவன் அவன் லண்டனுக்கு போயிருக்கான, என்ன டெம்பிள் இருக்கான்னு நான் கேளுங்க. விஜயமாலி அங்க போய் 3வதா கல்யாணம் பண்ணியிருக்கார் சார். நாம இங்க இருக்கோம் கேவலம் 500 கோடிக்கு ஆத்துல குதிக்கணுமா நம்ம? சார் சார், உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். நான் இவளுக்காக இருந்தேன், நான் இவருக்காக வாழ்ந்து தீர வேண்டும்னு மனசுக்குள்ள வைராக்கியம் வேண்டும் சார் நமக்கு. வைராக்கியம் வேணும், அந்த வைராக்கியத்தை அன்பும் காதலும் கொடுக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. எழுத்தாளர் ஜெயமோகன், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழில் இன்றைக்கு இருக்கிற மகத்தான எழுத்தாளர்களில் ஒருவர். என்னுடைய அபிப்பிராயம், தமிழ் எழுத்தாளர்கள் யாருக்காவது நோபல் பரிசு கிடைக்கும் என்றால் அவருக்கு தான் கிடைக்கும், அப்படிப்பட்ட எழுத்தாளர். ஆனால் நோபல் பரிசுக்காக ஒர்க் பண்ணலாம் அவருக்கு தெரியாது, அதுவாக வந்தால் உண்டு. அந்த எழுத்தாளர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். மதுரை நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிறாரு மனைவியோட.
அப்போவே அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 10 வருஷம்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போறாரு. பேசிக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும். அவருடைய அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவருடைய முதல் வாசகியே அவருடைய மனைவி தான். அந்த கதையை பேசிக்கிட்டே போறாங்க, சிரிக்கிறாங்க, செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு 3 ஹவர்ஸ். மதுரையில் இறங்கினோட பின்னாடி ஒருத்தர் தோலை தொட்டு, நீங்கள் தானே எழுத்தாளர் ஜெயமோகன் தானே நீங்க? ஆமாம் நான் தான். கூட யார் வந்திருக்கிறது? என் மனைவி. மனைவியோடய 3 மணி நேரம் பேசுனீங்கன்ற சார், இந்த கேள்வியை நம்ம ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். எங்கே உதிர்ந்து போனது நம் வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள்? யாராவது ஒரு ஆண், 40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறமா பேசுகிற வெய் அப்படின்னா, அந்த ஃபோனை பண்ணது அவருடைய மனைவி. சத்தியமாக நான் சொல்வேன், 100% நான் சொல்லுவேன். அந்த அம்மாவும் அப்படித்தான், அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு, தோசை சுடுவ, நான் சாப்பிட்டுட்டேன், சரி சார் அதோட முடிஞ்சிச்சு சார், அதோட அந்த நாள் முடிந்து விட்டது. எவ்வளோ வார்த்தை பேசினாங்க? தோசை சுடவா, சரி 2 வார்த்தை. இவங்க தான் கல்யாணம் ஆன புதுசில் அந்த அம்மா சொல்லுது, நான் கத்திரிப்பு கலர் சுரிதார் போட்டுட்டு கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனேன் தெரியுமா, எங்கள் டீச்சரெல்லாம் வந்திருந்தாங்க, 32வது தடவை சொல்லுது. முதல் தடவை கேட்குற மாதிரி, அப்படியா நீ சுரிதார் போட்டியா? ஏன்னா கல்யாணம் 3 மாதம்தான் இருக்கு சார். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது சார், நமக்குள்ளே கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஏன் இருக்கணும்? கணவனும் மனைவி ஒன்றே போல, ஒரே ரசனை. இவரும் வந்து இன்கம் டேக்ஸில் புலி, அந்தம்மாவும் இன்கம் டேக்ஸில் புலி. இவரும் வந்து நெகோசியேஷன் ரொம்ப நல்லா பண்ணும், அந்தம்மாவும் நெகோசியேஷன் நல்லா பண்ணும். இவரும் பெரிய பதவி இருக்கு, அந்தம்மா வாழ்க்கை புளிப்பாக இருக்கும் சார், புளிப்பாக இருக்கும். ஏன் 2 சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? யோசிச்சு பாருங்க, சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது அது. ஏன்னா என்னதான் அந்த அம்மா நல்லா பண்ணாலும் அந்த இடத்துல உனக்கு ஸ்ருதி இல்லைன்னு அவர் சொல்லிடுவார், வாழ்க்கையில் ஸ்ருதி போயிடும். கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார், ஆனால் சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே, அவங்க உலகம் சமையலறையாகவே இருக்கட்டும், உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றானே, பேசுங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க, அதுக்கு ஒன்றும் புரியாது, பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கும். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒன்று எங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த நாள் என்ன நாள்னாக்கா, நாங்கள் போய் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுவோம், நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், நான் அத்தை பண்ணேன், நான் இத்தை பண்ணேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன். உடனே மேனேஜர் சொல்லுவார், நீ புடிங்கின எல்லா அணியும் தேவையில்லாத அணி, அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அவன் நொந்த நூடுல்ஸாக வீட்டுக்கு வர வச்சுக்கோங்களேன், சுழிச்சுட்டு வந்துருமா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல அப்படின்னா மனைவி வந்து, இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி, எப்படித்தான் உங்களுக்கு இதை போட்டானே, இதை விட கம்மியான ரேட்டிங் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கணும், அதான் உண்மை. ஆனால் அப்படி மனைவி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு பதில் நாசமாக போகிறோம், உங்களுக்கா ரேட்டிங்கை குறைச்சிட்டான், அவன் விளங்காமல் போவான், அவன் அவனை மாரியாயை வந்து பிடுங்க, இப்படி ஏதாவது சொன்னால் போய் தான் சார், போய் தான், இது உண்மையாது. அவர் கூட தான் சொல்லியிருக்காரு, நீ தான் திலோத்தமர் ரொம்ப மாதிரி இருக்கிற, அது மட்டும் உண்மையே, அதுவும் பொய் தான் சார். இது பொய்கள் இல்லை சார், வாழ்க்கையில் அந்த மூட்டுக்கு நடுவில் 2 மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவில் ஒரு ஜெல்லை வச்சானே கடவுள், அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை, வார்த்தைகள் இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க, ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், இன்னொரு இடத்துல இதை பேசினேன், அந்த ஆள் சொன்ன, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க, பேச ஆரம்பித்தா சண்டை எங்கள் வீட்டில், யார் நீங்களா வந்து தீர்த்து வைப்பீங்க, வாயை திறந்த சண்டை, சண்டை வந்தால் நல்லதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். சார் இந்த ஆளோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டா அதோட முடிஞ்சது கதை, சண்டை இருக்கிற மட்டும் தெர் இஸ் ஸ்டில் ஹோப். இப்போ பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்குது, எதுவுமே ஒத்துக்கலை அவங்க, அவங்களும் ஒத்துக்கலை, நாமும் ஒத்துக்கலை. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டாலே அந்த பேச்சுவார்த்தை வெற்றி, அது தெரியுமா உங்களுக்கு? அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி கூட குறிப்பிடாமல் அவங்க டிஸ்பஸ் ஆயிட்டாங்கன்னாக்கா பேச்சுவார்த்தை தோல்வி. நீங்கள் ஹெட்லைன்ஸ் பார்க்குறீங்களே, பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தது, என்ன வெற்றினு யோசிச்சு பாருங்கள், அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிச்சிருப்பாங்க, அவ்வளோதான் வெற்றி. ஆனால் as long as you keep the road open for dialogue, it is still a success. சண்டை வந்தால் பரவாயில்ல, பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை, சண்டை வந்தால் ஒரு சமாதானம் வரத்தானே வரும். அப்போ அந்த பேச்சு என்பது முக்கியம்.
வீட்டில் மாத்திரம் இல்லை, பிள்ளைகளோடலாம் பேச முடியாது, ஏன்னா அதுங்க எப்போ என்னத்தையோ பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓடிடு சார். நான் சொல்லலடா, கதறினேன், சொல்லலை. ஒரு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு, 5 நிமிஷம் கழிச்சு தான் காதுலேருந்து எடுத்திருக்கான். பேச்சுவார்த்தைகளே இல்லை பார்த்தீங்களா. ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் பொண்ணு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை, அவங்கவுங்க ஃபோனில் யார் யாரோடய பேசிகிட்டு இருக்காங்க. இது இந்த இது நடக்காத வீடுகளை நீங்கள் பார்த்துங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் சார், சாதாரண ஹோட்டல் இல்லை, பணம் செலவழித்து போகிறோம். அந்த உள்ளே போய் அந்த மெனு கார்டை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு இதே அதிர்ச்சி வருது. ஏண்டா சூப்பாக 700 ரூபா போட்டிருக்கான். நீ வாய திறக்காம வான்னு அப்போவே சொன்னவனு. நீ எப்படி 2 இட்லி தானே தின்ன போகிற? சூப் 700 ரூபா இருந்தால் உனக்கு என்ன பேசாமல் இருன்றான். அவன் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறான், கொச கொசன்னு ஒன்று வருது. அது அவனாலேயே சாப்பிட முடியல. அதுக்கு என்ன பேருன்னு நமக்கு சொல்லவே வரல. கயாம் கயாம் மயான்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இட்ஸ் நாட் குட் ஓகே அப்படின்றான். 2000 ரூபா கட்டிட்டு வெளில வர்றாரு. அந்த டேபிளில் 4 பேர் உட்காந்துருக்காங்க சார். அநேகமாக அந்த அம்மா ஃபோன் பார்க்காது, அம்மாக்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நல்ல விஷயம் அது. அந்த அம்மா யாரோடையோ அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை எடுத்து அட் த ரெஸ்டரண்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டது. நீ ரெஸ்டரண்ட்டுக்கு வந்து கழுத ஒருத்தரோட ஒருத்தர் பேசினியா நீ? அந்த அந்த பையன் அவன் ஃபோன்லேயே இருக்கான். அந்த பொண்ணு நிமிந்து இன்னும் பார்க்கலை, இனிமேல் தான் அது நிமிரப்போகுது. அப்பா யாரோடய சத்தமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, சார் என்றைக்கு ஜிஎஸ்டி வந்ததோ சார் அன்னியோடு போச்சு சார்னு பேசிகிட்ருக்காரு ரெஸ்டரெண்ட்டில். ரெஸ்டரெண்ட்டில் அவர் சாப்பிட்டதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, அது வேறு விஷயம். ஒருத்தரோட ஒருத்தர் பேசினோம்மா இல்லையே, வார்த்தைகளே அவ்வளோ குறைவாக போச்சு சார். வானவில் தேநீர் என்பது ஒரு உருவகம்னு நான் சொன்னேன், ஆனால் அந்த வானவில்லை எவ்வளவு நேரம் தனியாக உங்களால் பார்த்து விட முடியும்? கூட மனசுக்கு பிடித்த ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு இல்லாமல் இயற்கையை கூட ரசிக்க முடியாது என்கிற போது அதுதான் தேவை.